அண்ணா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஏற்கனவே இரு நாளைக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி எடப்பாடியார் வந்து அதை வந்து சரிவுன்னு வச்சிட்டாரு. திமுக தேர்தல் அறிக்கை பின்னாடி விட்டுறதுனால நீங்க அப்படி சொல்றீங்க, அவங்க அறிக்கை வந்ததுக்கு பின்னாடி விட்டதுனால சொல்றீங்க. திமுக சட்டமன்ற தேர்தலில் விடப்பட்ட தேர்தல் அறிக்கையுடைய ஜெராக்ஸ் தான் இது. அன்னைக்கு நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சொன்னாங்க அவங்க, இன்ன வரைக்கும் ரத்து செய்யப்படலை, நீட் தேர்வு ரத்து செய்யப்படலை. ஏன்னா அன்னைக்கு சொன்னதை அவங்க செய்யவே இல்லையா, எதுவுமே செய்யலையா. ஏன்னா ஏழை மாணவர்கள் வங்கி கடன் அப்புறம் ரத்து பண்ணு சொன்னாங்க, இந்த மாதிரி செய்யலை இப்போ சொல்லியிருக்காங்க. ஆக திமுக சட்டமன்ற தலைவர் புறத்தலைவருக்கு அப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து தானங்கள் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்த வரலாறுலாம் இருக்குது. அதனால் வந்து ஒரு தகப்பனை இழந்தவர் அவர் இன்றைக்கு விஜயபிரபாகர் போட்டியிடுகிறார். அவருடைய அந்த விஜய கேப்டன் விஜயகாந்தனுடைய சேவையும் அதிமுக நிர்வாகியுடைய உழைப்பும் எடப்பாடியுடைய ஆட்சியுடைய ஏழை மக்கள் செய்த தொண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி ஆட்சியினுடைய வலிமையான ஆட்சியும் எளிமையான ஆட்சியும் ஏழை எளிய பாட்டாளி வர்க்கங்களுக்கு உழைப்பாளி வர்க்கங்களுக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவருடைய ஆட்சியில் செய்யப்பட்ட நல்ல திட்டங்களால் அதிமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிருந்த விருதுநகர் பாராளுமன்ற வேட்பாளர் விஜயபரமாக வெற்றி பெறுவார். கடந்த முறை தேர்தலில் வந்து மோடி எங்கள் டாடி சொல்லிருக்கீங்க சொன்னீங்க, இப்ப வந்து எதிராக நிக்கிறீங்க, எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது வந்து எங்களுக்கு எதிர்ப்பு வந்து எங்களுக்கு எதிரி வந்து திமுக தான், எங்க அதிமுகவுக்கு திமுக தான் போட்டி. திமுக கூட்டணி வேட்பாளராக நிற்கிறார், அதிமுக கூட்டணி வேட்பாளர் இங்கே விருந்தர் நிற்கிறார். அதிமுக கூட்டணி வேட்பாளர் விஜயபரமாகர் இளைஞர், இளைஞர் படித்தவர், ஒரு பண்பாளர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மரியாதை இன்றைக்கு இருக்கிறது, நல்ல செல்வாக்கு இருக்கிறது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை போன்று ஏழைகளுக்கு உதவியவர் என்ற பெயர் எடுத்திருக்கிறார், கருப்பு எம்ஜிஆர் என்ற பெயரையும் எடுத்திருக்கிறார். ஆகவே வந்து அதிமுக கூட்டணி, தேமுதிக கூட்டணி, பிறகு நம்ம எஸ்டிபிஐ கூட்டணி, புதிய தமிழக கூட்டணி, இதெல்லாம் வந்து ஒரு வலுவான கூட்டணி. அது போக வந்து நேதாஜி சுபாஷ் சேனை, பாரூர் பிளாக்கு, சந்தனப்பிரியா வசதி பாண்டியன், பல்வேறு அகமுடியார், அனைத்து அகமுடியார் கூட்டணி சங்கம், மருது சேனை, இப்படி பல்வேறு அமைப்புகள், பலமான சமுதாய அமைப்புகள்லாம் வந்து அதிமுகக்கு ஆதரவு கொடுக்கிற காரணத்தினால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு நாடார் சமுதாயத்துடைய பல அமைப்புகள், இப்படி பல்வேறு சமுதாயங்கள், புரட்சி பாரத கட்சியினுடைய நிர்வாகிகள், அப்படி பல்வேறு சமுதாய அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற காரணத்தால் அதிமுக எடப்பாடி தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி வலுவான பலமான வெற்றி பெறக்கூடிய வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். பாஜக சார்பில் வந்து ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க சார், எங்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய வேட்பாளருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்றெல்லாம் பார்க்க மாட்டோம். களம் என்று வந்துவிட்டால் அதிமுககாரர்கள் சூழ்ச்சி வேகமாக சுழன்று பணியாற்றுவார்கள். விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் விஜயபரமாக வெற்றி வருவார். ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயப்பெருமாள் வெற்றி வருவார், கட்டிடச்சனத்தில் போட்டியிடுகிறார், அவர் வெற்றி வருவார். அங்கே புதிய தமிழகத்தில் போட்டியிடுகின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசி பாராளுமன்ற வெற்றி வருவார். அந்த அளவுக்கு திமுக ஆட்சியின் மீது, இந்த அரசின் மீது, புதிய திமுக ஆட்சியின் மீது மக்கள் மனதிலே ஒரு நீங்காத களங்கத்தை இன்று ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சில படைகள் விலைவாசியில் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு ஏறிவிட்டது, வீட்டு வரி விண்ணை முட்டுகிற அளவுக்கு ஏறிவிட்டது, சொத்து வரி ஏறிவிட்டது, மின்சார கட்டணம் தொட்ட பே மின்சார கட்டணத்துடைய விலையை கேட்டாலே சாக்கடிக்கூடிய அளவுக்கு மின் கட்டணம் கூடிவிட்டது. ஆகவே எதை கேட்டு எதை சொல்லி எந்த சாதனையை சொல்லி திமுக கூட்டணி ஓட்டு கேட்கும், ஓட்டு கேட்க முடியாது. ஆகவே அதிமுககாரர்கள் தான் களத்தில் நின்று ஏழை மக்களை பார்த்து கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும், நகரங்கள் தோறும் சென்று வாக்குகளை கேட்க முடியும். அதிமுகவுடைய பத்தாண்டு கால ஆட்சியிலே எந்த விலைவாசியும் கூடவில்லை. இன்றைக்கு ஒரு பத்திரப்பதிவை சொந்த வீட்டை இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்களே கூட உங்களுடைய இடத்தை விற்க வேண்டும் என்று சொன்னால் கூட பத்திரம் முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பத்திரப்பதிவு துறையிலையும் பிரச்சனை. ஆக கஷ்டத்துக்கு கூட இடத்தை விற்க முடியவில்லை, கஷ்டத்துக்கு கூட ஒரு வீட்டை விற்க முடியவில்லை, எல்லா இடங்களும் பிரச்சனை. அது வெள்ள வருகிற நேரத்தில் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடியாக ஓடி வருகிறார். ஆக கஷ்ட வருகிற நேரத்தில் நாட்டு மக்களை தாக்கின்ற காட்சி தலைவராக காட்சியளிக்கக்கூடியவர் எங்களுடைய பொதுச் செயலர் அருமையான எடப்பாடி அவர்கள். ஆகவே அதிமுக தலைமையை பற்றி மக்கள் மனதில் எனக்கு எழக்கூடிய எண்ணம் என்னவென்று சொன்னால், அதிமுக ஏழைகளுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம், அதிமுக தலைமையில் அமைந்திருக்கின்ற எடப்பாடியார் தலைமையில் இந்த கூட்டணி ஏழைகளுக்காக பாடுபடக்கூடிய கூட்டணி. இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். பாராளுமன்றத்திற்கு எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி பெற்று 40 இடங்கள் வெற்றி பெற்று சென்றால்தான் பாராளுமன்றத்தில் முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி பிரச்சனை,
வற்ற பாலாறு பிரச்சனை போன்ற சமூக ரீதியான பிரச்சனைகள், வெளிமாநில பிரச்சனைகள், நதிநீர் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கப்படும். காவிரி பிரச்சனைக்காக பாராளுமன்றத்திலே அதிமுக 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த நேரத்தில், அன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமையிலே காவிரி பிரச்சனை உருவான நேரத்தில், அன்றைக்கு பாராளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கிய வரலாற்றுக்கு சொந்தக்கார கட்சி அதிமுக. ஆனால் திமுக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எதை பற்றி 38 MP இருக்காங்க இப்ப அந்த கூட்டணியில், எதை பற்றி அவர்கள் பேசவில்லை, எந்த சூழ்நிலையும் அவர்கள் பேசவில்லை. காரணம், காங்கிரஸ் ஆளுகிறது கர்நாடகத்தில். காங்கிரஸ் முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, முட்டாளுகளா, தண்ணீர் கொடுப்பதற்கு தண்ணீர் தமிழ்நாடு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். முதலமைச்சர் சொல்கிறார், துணை முதலமைச்சர் சொல்கிறார். அதை தட்டி கேட்பதற்கு திமுக தலைவருக்கு நேரமில்லை. அதை தட்டி யார் கேட்கிறார்? அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி தான் கேட்கிறார், முன்னாள் முதலமைச்சர். ஆகவே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தேர்தலை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் காலத்தில் அதிமுக வெல்லும் 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 ரெட்டை இலை வெல்லும் வெல்லும். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஈயடித்தான் காப்பி அப்படின்னு சொல்லி விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஏற்கனவே 20 நாளைக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி எடப்பாடியார் வந்து அதை வந்து சரிவுன்னு வச்சிட்டாரு. திமுக தேர்தல் அறிக்கை பின்னாடி விட்டுறதுனால நீங்க அப்படி சொல்றீங்க, அவங்க அறிக்கை வந்ததுக்கு பின்னாடி விட்டதுனால சொல்றீங்க. திமுக சட்டமன்ற தேர்தலில் விடப்பட்ட தேர்தல் அறிக்கையுடைய ஜெராக்ஸ் தான் இது. அன்னைக்கு நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சொன்னாங்க அவங்க, இன்ன வரைக்கும் ரத்து செய்யப்படலை. நீட் செய்யப்படலை, ஏன்னா அன்னைக்கு சொன்னதை அவங்க செய்யவே இல்லையா, எதுவுமே செய்யலையா. ஏன்னா ஏழை மாணவர்கள் வங்கி கடனை அப்புறம் ரத்து பண்ணுன்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் செய்யலை, இப்போ சொல்லியிருக்காங்க. ஆக திமுக சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட 520 தேர்தல் அறிக்கையினுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் அறிக்கையாக பார்க்கப்படுகிறதே ஒழிய புதிதாக தேர்தல் அறிக்கை கிடையாது. பாராளுமன்றத்தில் பிரதமராக வரக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அவர் சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக நாங்கள் எடப்பாடியுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வலியுறுத்துவோம், கேட்போம், போராடுவோம் என்ற வார்த்தை தான் வந்திருக்கோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற போராடுவோம் என்று சொன்னாலே நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவார்கள். அந்த அளவுக்கு வலிமையாக பார்லிமெண்ட்டிலே வலிமையாக பார்லிமெண்ட்டில் போராடக்கூடிய சக்தி படைத்த கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். அதிமுக பார்லிமெண்ட் வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திகழ்வார்கள், வெற்றியும் பெறுவார்கள். ஆக அதிமுக கூட்டணி தான், தேமுதிக கூட்டணி தான், அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி பெறும். விருதுநகரில் பார்லிமெண்ட்டில் தேமுதிக வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தனுடைய புதல்வர் சகோதரர் விஜய பிரபாகர் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ராமநாதபுரத்திலே அன்பு சகோதரர், அருமை சகோதரர், கிழக்கு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் ஜெயப்பெருமாள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அங்கே டாக்டர் கிருஷ்ணசாமி வெற்றி பெறுவார். அதற்கு பணியை அதிமுக தொண்டர்கள் கூட்டணி என்று வந்தாலும் சரி, கட்சி என்று வந்தாலும் சரி, போட்டி என்று வந்துவிட்டால் இருக்கக்கூடிய வேட்பாளர் யார் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். தலைமை அறிவித்து விட்டால் சுழன்று சுழன்று பணியாற்றக்கூடிய வீரமிக்க விவேகமிக்க ஒரு அற்புதமான தொண்டர்களை புரட்சித்தலைவர் MGR விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த தொண்டர்கள் இன்றைக்கு ஆலமரமாக விருச்சகமாக வளர்ந்திருக்கிறார்கள். ஆகிய அதிமுக வெல்லும், அதிமுக கூட்டணி வெல்லும். எடப்பாடியுடைய கரம் பார்லிமெண்ட்டில் ஓங்கும். தமிழ்நாட்டுடைய மான மரியாதை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி வெல்ல வேண்டும்.